ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷனே ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த அப்ரிஷியேட்டே நீங்கள் இன்வெர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படியோ ஷோ ஆகும் ஸோ இதில் எப்படி எடி பண்ணும் குய் ஆஷ் ஆனும் ஸ்வீட்டோம் பார்த்துடலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கழிச்சி வரைக்கும் பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே கூட பார்த்த மொழி வீடியோக்கு இந்த ஒரு லைக் மட்டும் தள்ளிவிடுங்க சாப்பாடு லீஸ் சொன்னால் ரெண்டு மூணு பேருக்கு அந்த வீடியோ போய் செஸ் ஆகும் ஸோ மறக்காமல் லைக்கை மட்டும் தள்ளிட்டுக்கோங்க ஓகே ஜஸ்ட் இதில் நம்ம எடி பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம எடி பண்ணுற பிக் எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து படம் ஃபர்ஸ்ட்டாக அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து பழைய ரிமனி ஆப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை மட்டும் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஆப்பில் போட்டு குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டுங்க ஓகே அப்படி சொல்லுறேன் நெக்ஸ்ட் வந்து படம் உங்கள் லைட் மிஷினே ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் கூட்டு ஒரு நேசில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஒன் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எது பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திருப்பாட்டினுக்கு அதை நீங்கள் செலவு போயிட்டு இதில் ஃபுல் கம்பெஷியாக பாருங்கள் அதை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே அமௌண்ட் சொல் போயிட்டு தெர்ட் ஆப்ஷில் போய்ட்டு உடப்புக்கு லைட்டாக ஜூம் போய்ட்டு ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷில் போயிவிட்டு உடப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஸ்கில் நீங்கள் செட் பண்ணி இட்டுக்கோங்க எங்கள்கிட்ட அப்படியே பிக்கு இருக்குது உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பாடு மேலே காலையில் எஸ் இருக்கா அது நீங்கள் நீங்கள் செல்ல போய்ட்டு இதில் க்ரே ஃப்ரம் எஸ் பாருங்கள் அது நீங்கள் செலவு போயிட்டு கீழே செட் பண்ணால் ஸோ இந்த புக்கு வந்து பாரு கன்வெர்ட் ஆயிடும் இதை நீங்கள் ஷோ பண்ணி நிற்கோங்க ஓகே ஸோ இது சேம் மெத்தட் நீங்கள் ரெடி பண்ணுற பிக் ஒன் பண்ணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட் அப்படியே நம்ம பேக் போய்ட்டு இப்போ நாம இம்பார்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கனாக்க ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தேன் உங்களுக்கு ஷோகம் ஸோ இதில் எப்படி பிக்க ஆட் பண்ண பார்த்தலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரிசங்க கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ நீங்கள் ரெடி படி ஒரு பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஜெட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கொடுங்க ஸோ கீழே வந்து பண்ண ஒரு குரூப் இருப்பாரு ஸோ அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட் இந்த குரூப் எந்த அளவு இருக்குது அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மொழி சில போயிட்டு ஃபீல் பட்டு லைட்டாக நீங்கள் வந்து நகம் பண்ணி விட்டுங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்து ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆரிஞ்சினல் ஷோ பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கில் போய்ட்டு எஃபர்ட் குள்ள போயிடுனா இதில் ஃபோர்த் எஃபெக்டாக ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இந்த த்ரீ பட்டனை கிள் போயிட்டு காப்பி எஃபிக் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போய்ட்டு எஃபர்ட் குள்ள போய்ட்டு காப்பி பண்ண எஃபெக்ட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டீங்கனாக்கா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பதிவு ஆட் ஆயிடும் ஸோ இப்போ நீங்கள் பிள்ளை பார்த்து உங்களுக்கு ரெடி ஆச்சாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஷோ தான் ஜஸ்ட் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல குரூப் டூன்னு இருக்கா ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீட்டை கூட்டி நீங்கள் ரெடி பண்ணி இன்னொரு பிக்கை வந்து பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் கீழே மோட்ஸில் போய்ட்டு தரப்பில் போய்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டேன் ஸோ இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரொசஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்புக்கு டூ கீழில் நீங்கள் வந்து நான் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த குரூப் டூ அந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்ட்ரை பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த நீங்கள் செல்ல போய்ட்டு அப்ரிகுள்ளே போயிட்டு அந்த காப்பி பண்ணி அப்படி இதுலேயும் நீங்கள் வந்து நான் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம் இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் இல்லாமல் பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு அதுக்கு அந்த லேர் நீங்கள் கிளிப் பண்ணிட்டு இந்த கலஃபும் கூட்டு இந்த ஸ்டாரையும் கூட்டு இப்போ நேச்சலில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஸோ அதில் ஏதோ ஒரு பிக்கு இங்கே செலவு போய்ட்டு மேலே காலில் புதுசாக இருப்பாருங்க அது நீங்கள் செல பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃப்ட்டில் வந்து பண்ண அந்த பிக் ஆட் ஆயிடும் ஸோ இதுக்காக தான் நான் பிக் கன்வெர்ட் பண்ண சொன்னேன் ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணி கொண்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா பிளாங்காக தான் இருக்கும் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ஒரு லேர் பிக் ஆட் பண்ணி பாருங்க ஜஸ்ட் அந்த லேர் நீங்கள் கிளிப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பு கொடுத்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிவிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸை கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தனா ஜஸ்ட் எல்லா லேயருக்கும் மேலே அடையிடும் இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அடுக்கையில் மூவ் பண்ணி கொண்டாங்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்தா அந்த குரூப்புக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் முறை வரைக்கும் இந்த பிக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது எப்படி அசைன் பண்ணும் பார்க்கலாமா ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு இந்த ஸ்பீட் ஆகி யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப் ஃபில் பண்ணால் அந்த டைம்க்கேற்ற மாதிரி அசைண்டாகிடும் இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலவில் போயிட்டு கலர் கூட்டு ஸ்டார் கூட்டு நீங்கள் ரெடி பண்ணி ஒன்று பிக்கிங்க செல போயிவிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃப்ட்டில் இந்த பிக்கு ஆட் ஆயிடும் ஸோ தான் ஸோ நெக்ஸ்ட் ஆடிங் மூவ் பண்ணி கொண்டு போய் ஸோ இந்த வந்து பண்ண சின்ன சின்னதாக ஒரு கிரே கலர் ஏர் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் இதில் பிக்கை மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த கிரே கலர் ரிகில் பண்ணுறீங்க இந்த கலர் ஃபுட்டு ஸ்டாரை கூட்டு நீங்கள் ரெடி பண்ணி பிக்கு நீங்கள் செலப் செலப்பேட்டு மேலே புதுசாக கூட்டம் ஜஸ்ட் அந்த ஹெஃபிட்டில் பிக் ஆட் ஆயிடும் ஸோ இதே சேம் மெத்தாலில் நீங்கள் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் கரெக்டாக அந்த கிரே லேயரில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ஓகே நான் வந்து பண்ண லாஸ்ட் கிரே வரைக்கும் நான் வந்து பண்ணாக்க பிக் ஆட் போயிட்டேன் இதுவும் நீங்கள் பிள்ளை பார்த்தவங்களுக்கு அந்த எஃபெக்ட் கடிச்சி நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணி கொண்டு போனாக்க ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் இருக்கும் ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க கலர் கொடுத்துட்டு ஸ்டாரை கொடுத்து நீங்கள் எடி பண்ணி பிக்கை செல போய்ட்டு மேலே புதுசையும் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃப்ட்டில் இது ஆடாகிடும் ஸோ நெஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணியிருக்க இந்த இடத்துல கேஃபை தான் இருக்கும் ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண இதுக்கு முன்னாடி இந்த எஃபெக்ட் ஒரு பிக் ஆட் பண்ணிக்கு பாருங்கள் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிடு கொடுத்து நெக்ஸ்ட் மார்க் போய்ட்டு அது காப்பி பண்ணது அதே பாக்ஸ் வந்து பேசியே கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரோஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிகிக் மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஸ்பீடாகனு யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியம் இப்போ நான் அந்த பிக்கை மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் மூவ் பண்ணி கொண்டு போயினாக்க ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கலர் ஷோ தான் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேமத்தில் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஃபைனலி அப்படியே நீங்கள் பண்ணினாக்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து படம் இந்த ஒரு ஃபைவ் குரூப் வந்து பார்த்தா உங்களுக்கு ஷோகம் இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் குயிக்கம் ஸோ அதுக்கு கீழே ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் வைக்கணும் ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சுக்கு ஷோ தான் ஜஸ்ட் அந்த லேரிங் கிளிக் போயிட்டு இந்த கலர் கூட்டு இந்த ஸ்டாரையும் கொடுத்து இப்போ நீங்கள் நேரேஷனாக கம்மி பண்ணி வச்சிருக்கீங்களா ஸோ அதில் இருக்கிற ஒரு பிக் இங்கே செல் போய்ட்டு மேலே ப்ரெஸ் கொடுத்தா ஜஸ்ட் வந்து ப்ராக் இது ஆட் ஆயிரும் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு தர ஆப்ஷனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குடி சைஸ் நீங்கள் கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கோங்க இல்லை ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணி நீங்கள் இப்போ இந்த பிளேஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம் அது ஏன்றது சொல்கிறேன் ஸோ நீங்கள் செட் ஆகிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஸோ கரெக்டாக வந்து பண்ணால் அந்த எஃபர்ட்டில் வந்து பண்ண அந்த பிக் ஆட் ஆயிரும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் கரெக்டாக பிக்கு ஷோ ஆகிற மாதிரி வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து பண்ணால் அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு கலர் ஃபிஃப்டி ஸ்டார் கொடுத்து நீங்கள் எடுப்பாடு பிக்கு பிக்கை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபேஸ் தெரிய தெரியனா மட்டும் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல்ல போய்ட்டு கீழே மார்சல் போய்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் நீல் போய்ட்டேன் கட்ட மேலே கீழே மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க சைடில் எதுவுமே நீங்கள் மூவ் பண்ண வேணாம் ஓகேவா ஜஸ்ட்டு இதே சேம் மேத்தில் அடுத்த ஒரு ஃபோ எந்தனியாக இருக்க மூணு இருக்கா ஸோ அந்த மூணுத்துலேயும் நீங்கள் வந்து நான் இருக்க ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஃபைனலி லாஸ்ட்டு பிக்கை ஆட் பண்ணலாம் இதேவே ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட் இதை அப்படியே நான் மேலே மூவ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இந்த தட் ஃபில் பேட்டு சைஸை மட்டும் நான் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா பிக்கு கொஞ்சம் இதாக இருக்குது பேஸ் தெரியாத ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தா நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த ஃபிட்ட உங்களுக்கு கடை ஆச்சு ஸோ ஆல் தான் ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் சேப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங்கிறதை கிளிக் பயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டே நீங்கள் சிஸ்ட் இருந்துச்சுன்னா சிஸ்ட் வச்சுட்டு நீங்கள் டேட்டா நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ ஆல் தான் எஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டிட்டு கூட கில் கிளிக் கேஸ் நிஷ்யூ பார்க்கலாம் தேங்க்ஸ் வச்சிங்க ஐஸ்